ஃபோனில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட பணத்தை பறிக்க கும்பல்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. அப்படி லேட்டஸ்ட் என்ன தெரியுமா, இது ஒரு புதுவித மோசடி. அதாவது உணவு டெலிவரி பெயரில் மோசடி. இப்போல்லாம் நாம் சாப்பாடு வேணும் அப்படின்னா இன்டர்நெட்லேயே ஆர்டர் பண்ணிக்கிறோம் இல்லையா, ஸ்விக்கி ஜொமேட்டோ இது வேணால் ஆர்டர் பண்ணுவோம், கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் மோசடி செய்கிறவங்க, சரி இந்த பல ரூட்டில் போயாச்சு, இப்போ இந்த ரூட்டில் போய் மக்கள்கிட்டேருந்து பணத்தை பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட மொபைல் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் போலி நபர்கள். உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஃபோன் வரும்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி உணவு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, உணவு கொண்டு வந்திருக்கோம், வீடு எதுன்னு சரியாக தெரியல, உங்களோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, வீடு லொக்கேஷன் கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள், இல்லை ஃபோனில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுவீங்க, உணவே ஆர்டர் பண்ணலைங்க, நாங்கள் செய்யவே இல்லை ஆர்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்வீங்க. அவர் என்ன சொல்லுவார், இல்லை இல்லை உங்கள் ஃபோன் நம்பர்லேருந்தாங்க வந்திருக்கு, நீங்கள் தான் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, கொண்டு வந்துட்டேன், இப்போ கரெக்டாக தெரியல எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லொக்கேஷன் மட்டும் கரெக்டாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பார். நீங்கள் மறுபடியும் சொல்லுவீங்க, கிடையாதுங்க எனக்கு தெரியாது. இவங்கெல்லாம் வீட்டில் இருந்தே ஹேண்டிகிராஃப்ட் பிஸ்னஸ் பண்ணி மாசத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் ஆரம்பிக்கணுமா, அவங்க கிட்ட கத்துக்கணுமா, ஃப்ரீடம் மேப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நான் உணவு ஆர்டர் பண்ணனா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கிடையவே கிடையாது, நான் ஆர்டர் செய்யல, எது தப்பா ஆர்டர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல, அவர் சொல்லுவோ அப்படியா, சரி அப்போ நான் கேன்சல் பண்ணிடுறேன். சாதாரணமாக கேன்சல் பண்ண முடியாது, உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், உங்கள் மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி நீங்கள் சொன்னீங்கன்னா ஆர்டர் கேன்சல் ஆகிடும், ஒன்றும் கவலை இல்லை, இதை நான் ஹோட்டலுக்கே திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். நீங்கள் இவர் ஆளை விட்டால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஓடிபியை சொன்னீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கில் உள்ள பணம் காலியாகிவிடும். ஒட்டுமொத்தமாக இவர்கள் இதை எடுத்து விடுவார்கள். இது லேட்டஸ்ட் ஸ்கேம் என்று சொல்லப்படுகின்றது. உணவு டெலிவரி செய்வது போல அவர்கள் நடித்து நாடகமாடி உங்களிடமிருந்து ஓடிபியை வாங்கி உங்களுடைய பணத்தை பறித்து விடுவார்கள். சென்ற மாதம் எது தெரியுமா ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, சென்ற மாதம் வரைக்கும் ஆன்லைனில் நாமெல்லாம் பொருட்கள் வாங்குகிறோம் இல்லையா, அமேசான் ஆகட்டும், ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், அல்லது வேறு ஏதாவது ஆன்லைனில் பொருட்கள் வாங்குவோம், அந்த ரூட்டில் வரலாம் அப்படின்னு சொல்லி கடந்த சில மாதங்களாக என்ன செய்வாங்க, வீட்டுக்கே வந்துடுவாங்க டெலிவரி பண்ணுற மாதிரி. நீங்கள் ஆர்டரே பண்ணியிருக்க மாட்டீங்க, சும்மா வந்துடுவாங்க, எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் வந்திருக்கு, கேஷ் ஆன் டெலிவரி, அதாவது பொருளை கொடுக்கும்போது காசு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, பொருளை கொண்டு வந்திருக்கும், பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் ஆர்டரே பண்ணலையே எப்படி எனக்கு வந்ததுன்னா, அவங்க இல்லை இல்லை நீங்கள் தான் ஆர்டர் பண்ணிங்க, இந்த அட்ரஸில் தான் இருக்குது பாருங்கள், நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், பொருளை வாங்கிக்கோங்க, முதல்ல பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் சொல்லுவீங்க, நான் ஆர்டர் பண்ணலன்னு சொல்கிறேன், எனக்கு தெரியாத நான் ஆர்டர் பண்ணனா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, சரி அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம், கேன்சல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி சொல்லுங்கள், ஓடிபி போட்டு இதை கேன்சல் பண்ணிடுறேன், மேபி யாராவது தப்பாக கூட அட்ரஸ் ஆர்டர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓடிபியை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வங்கி கணக்கிலிருந்து பணம் காலி. நீங்கள் ஒரு வேளை சிந்திக்கலாம், சரி பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கும் ஒரு ஓடிபி கேட்பாங்க. ஓடிபி வரும், அது சொன்னீங்கன்னா அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிவிடுவோம், பொருள் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அத்தாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிபி சொன்னீங்கன்னா பணம் காலியாகிவிடும். ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரியான மொபைல் ஃபோனில் மக்களை குறிவைக்கும் குற்றவாளிகள் புது புது ரூட்டில் எப்படி வந்தால் மக்கள் ஏமாறுவாங்க, அவங்களுடைய குறிக்கோள் என்ன, உங்களுடைய ஓடிபி வாங்கணும். நீங்கள் ஏமாறாமல் இருக்க நீங்கள் என்ன செய்யணும், ஓடிபியை எக்காரணத்தை கொண்டும் யார்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பற்றி ஒருத்தர் பேசினாங்கன்னா ஃபோனை கட் பண்ணிடுங்க, அனாவசியமாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களை திரும்ப திரும்ப தொல்லை பண்ணி அதை எடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறதுக்கு பதிலாக யார் ஈஸியாக அவங்க வலையில் விழுந்துடுறாங்களோ அவங்கள தான் அவங்க பிடிப்பாங்க. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் பணம் எவ்வளோ கொள்ளடிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஆக நம்பர் ஒன், ஓடிபி வங்கியில் கூட உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. அதனால் ஓடிபி யாராவது உங்ககிட்ட ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்க மோசடி நபர்கள், உஷாராக இருங்க, உங்கள் ஓடிபியை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நம்பர் இரண்டு, தேவையில்லாத பேச்சு உங்களுக்கு தேவையில்லை. யாராவது தொடர்பு கொண்டு நீங்கள் இதை ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, அதை ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பேசுனா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு ஃபோனை வச்சுருங்க. பேச்சை வளர்க்க வேண்டாம், ஓடிபியை பகிர வேண்டாம். உங்களை ஏமாற்றுபவர்கள் மாதத்திற்கு ஒரு டெக்னிக் என்று புது புது ரூட்டுகளில் உங்களை அணுகி கொண்டிருக்கிறார்கள். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தருணம் இது, இல்லையெனில் வங்கியில் உள்ள பணம் காலி. இவங்கெல்லாம் வீட்டில் இருந்தே ஹேண்டிகிராஃப்ட் பிஸ்னஸ் பண்ணி மாசத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் ஆரம்பிக்கணுமா, அவங்க கிட்ட கத்துக்கணுமா, ஃப்ரீடம் மேப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.